இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் காந்திபுரம்ல என்ன ரேட்டு போகும், ஒரு ஆர்எஸ்புரம்ல என்ன ரேட்டு போகும், ரேஸ் கோர்ஸ்னா அங்கே என்ன ப்ரைஸுக்கு நம்ம வாங்கலாங்கிறது தெரியும். பட் நாமக்கல் புதுசு அப்படிங்கிறதுனால அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல பர் ஸ்கொயர் ஃபீட் 2990 அப்படிங்கிறது அஃபோர்டபுளா இல்லை ஜாஸ்தியா நீங்களே சொல்லிடுங்களேன். சரியான ஒரு கேள்விங்க. இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ கோயம்புத்தூர்ல நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்னா நம்ம எவ்வளோ தூரம் போயிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரத்தை நம்ம தாண்டிருக்க மாட்டோம் அந்த பக்கம். இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த பக்கம் அண்ணா சாலை கூட நம்ம தாண்டிருக்க மாட்டோம் ரைட்டுங்களா. இப்போ அங்கே கரண்ட் ப்ரைஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக 10,000+ இருக்குங்க. ஓகே, இங்கே நம்ம இப்போ நிற்கிற இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம இப்போ நிற்கிற இடம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய புதிய பஸ் ஸ்டாண்டு நம்ம சைட்லேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கு. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோர் நாமக்கல்ல இருக்கும். மேபி நாமக்கல் நமக்கு இவ்வளோ நாள் அந்த அளவுக்கு நமக்கு நாமக்கல்ல தெரியலையா இருக்கும். பட் இன்னைக்கு இது வந்து ஒரு கேபிட்டலாக இருந்ததுங்க. எதுனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டலாக இருந்தது ஃப்ரம் டுடே. நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க நாள்ல இருந்து டுடே இட் இஸ் அ கார்பரேஷன். ஓகே, ஸோ அப்போ கார்பரேஷனாக மாறுற ஒரு லொக்கேஷனில் நீங்கள் கோர் சிட்டியில் ஒரு 2.5 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு ப்ராப்பர்ட்டின்றது 2990 ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான ப்ரைஸ் தாங்க. இது இந்த நேரத்தில் நம்ம இதை வாங்கி வச்சோம் அப்படின்னா இங்கேருந்து 3 இயர்ஸ் டவுன் த லைன், இங்கேருந்து 5 இயர்ஸ் டவுன் த லைன், இங்கேருந்து 10 இயர்ஸ் டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட இல்லை மீதி வேறு சிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட நாமக்கல்ல இன்வெஸ்ட் பண்ணது நீங்கள் பெனிஃபிட்டாக நினைப்பீங்க.